हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। निराकारं तत्त्वं परमिति वदन्नेव निगमः घनश्यामं च त्वां निरवधिगुणं वीक्ष्य सहसा त्रपां लब्ध्वा हन्त प्रथित चरितश्री रघुपते स्वयं ह्याविर्भूतः जगति मधुरं वारुणी मुखात। வேதமே தான் ராமாயணமா வந்தது என்கிறது பிரசித்தம். பிரதி தினமும் நாம் ராமாயண பாராயணம் பண்ணும் பொழுது சொல்லக்கூடிய தியான ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகம், வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சே தசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேத வேத்தியனா இருக்கக்கூடிய பரமபுருஷன் நாராயணன் விஷ்ணு பூலோகத்தில் ஸ்ரீராமராக அவதாரம் செய்து விட்டார் என்னும் பொழுது அந்த வேத வேத்தியனுக்கு பிரமாணமா இருக்கக்கூடிய வேதமும் இந்த அவதாரத்திற்கும் பிரமாணமாக இருக்க வேணும் என்பதற்காக பிராச்சேதசாத்து ஆசீத்து பிராச்சேதசரா இருக்கக்கூடிய வால்மீகி மகர்ஷியின் இடத்திலிருந்து தோன்றியது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், அதாவது வேதமே தான் ராமாயணம் என்று காட்டுவதற்காக வந்த ஸ்லோகம். வேதமே ராமாயணம்னு எப்படி சொல்ல முடியும் என்றால் வேதத்தில் வரக்கூடிய விஷயங்களே தான் ராமாயணத்திலையும் வருது. அப்போ வேதத்துல தான் வந்து கொடுத்தே ராமாயணத்துக்கு அவசியம் என்ன என்ற கேள்வி வரும். வேதத்துல என்ன விஷயங்கள் வருதுன்னு முதல்ல பார்க்கணும். வேதத்துல ரெண்டு விஷயம்தான் முக்கியமா வரக்கூடிய விஷயம், இது ரெண்டுத்த பத்தி தான் மறுபடியும் மறுபடியும் வரும். ஒன்று தர்மம், மற்றொன்று ஆத்மா பிரம்மம். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வேதத்துல வருது. தர்மம் பிரம்மம், தர்மம் பிரம்மம் என்கிறது தான் ரெண்டுமே புலன்களுக்கு எட்டாத விஷயம், அப்பிரத்யக்ஷமான விஷயம். வேதம் இது ரெண்டுத்த மட்டும்தான் சொல்றதுக்காக வந்தது, வேதத்தினால மட்டும்தான் இத மிகுதியாக அறிய முடியும். அது வேதத்தினுடைய வேதத்தா சிறப்பு, வேதத்தினுடைய சிறப்பு. நாம் நம்முடைய அறிவினாலேயே அனுமானிச்சு 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 பிரம்மத்தை பத்தி தெரிந்து கொள்ளலாம் என்று எவ்வளவு முட்டி மோதினாலும் வேதத்தினாலே நாம் வேத கண்ணை வச்சுண்டு எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி தெரிந்து கொள்ள முடியாது. நான் அவேதவிது மனுதேதம் பிருகந்தம், அது மாதிரி மனச்சாட்சி என்கிறது ரொம்ப துரூகமா இருக்கிறதுனாலையும் தர்மசி தத்துவம் நிகிதம் குஹாயாம் என்கிறபடி ராகத்வேஷங்களுக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு மட்டுமே அணுக முடியக்கூடியதாக மனச்சாட்சி என்கிறது இருக்கிறதுனாலையும் வெறும் அறிவினால மனசினால எவ்வளவு முட்டி மோதினாலும் ஓரளவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும் என்று இருக்கிறதுனாலேயும் தர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வேதமே தான் கதியாக இருக்கு. ஆனால் வேதம் மந்திரங்கள் பொதுவாக தர்மத்தையோ பிரம்மத்தையோ சந்நிர்தேசமாக தான் காட்டுகிறது. சில தத்துவங்களை காட்டும், அந்த தத்துவங்கள் மூலமாக நாம நம்முடைய வாழ்க்கையில தர்மத்தில் எப்படி இருக்கணும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது தான் மந்திரங்களுடைய சைலி. மந்திரங்களை மட்டும் வச்சுட்டு தர்மத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற சித்தாந்தம் வேற, அடியனுடைய பார்வை வேற. அடியனுடைய பார்வையில மந்திரங்கள் உபனிஷத்துக்கள்லையும் தர்மம் உண்டு,
உபனிஷத்தே சொல்றது ததாத்மனி நிரதே ய உபனிஷத்சு தர்மாக தேமயி சந்து தேமயி சந்து. மந்திரங்கள்லையும் தர்மங்கள் உண்டு. மந்திரங்கள் தேவதா ஸ்துதி பரமாத்தானே இருக்கு, விதிவாக்கியங்கள் இல்லையே என்று கேட்டாலும் கூட, இப்போ இந்த விஷயத்தை சொல்றதுக்காக அடியன் வரல, இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். தேவதா ஸ்துதியிலிருந்தே விதியை நம்மால டிரைவ் பண்ண முடியும் என்று சம்ஹிதையே சொல்லுகிறது. இளாம் அகிருண்வன் மனுஷஸ்ய சாசனீம் என்று வேதவாக்கியம். பிராமணம்னு வந்தாச்சுன்னா எங்க பார்த்தாலும் விதி வாக்கியம் தான் இருக்கு. அதனாலதான் மீமாம்சகர்களுக்கு அது முக்கிய பிரமாணமா ஆயிடுறது. சம்ஹிதால இருக்கக்கூடிய சந்நிர்தேசத்தினால தர்மத்தை புரிஞ்சுக்கிறது, பிராமணத்துல உள்ள விதி வாக்கியத்தினால தர்மத்தை புரிஞ்சுக்கிறது என்கிற இந்த ரெண்டு பாணி, இது இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும், சிஷ்டாச்சாரத்தினால தர்மத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு அடுத்த பக்கம், அங்கதான் ராமாயணம் நிற்கிறது. ராமாயணம் சிஷ்டாச்சாரத்தினால நமக்கு தர்மத்தை புரிய வைக்கிறது. அது என்ன அப்படின்னா, இதை செய் இதை செய்யாத என்று விதி வாக்கியங்கள் நிஷேத வாக்கியங்களை மட்டும் சொல்லிகிட்டே போறதை விட, தர்மத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒருத்தரை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, அவர் வாழ்ந்து காட்டுறார், அதை பார்க்கிறோம் என்றால் அது மனதுல இன்னும் நன்னாவே பதியும், இன்னும் சுலபமா இருக்கும். சுலபமா இருக்கும். இது நான் இப்ப சொல்றது வந்து சாஸ்திர சம்மதமும் கூட அனுமான சம்மதமும் கூட பிரத்யக்ஷத்திலையும் பார்க்கிறோம். ஏன் சாஸ்திர சம்மதம் என்றால், விதிவாக்கிய பிரதானமா இருக்கக்கூடிய விதிவாக்கியம்தான் தர்மம்னு மீமாம்சகர்கள், விதிவாக்கிய பிரதானமா இருக்கக்கூடிய சாஸ்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் முதலியவைகள்லாம் கூட பெரியோர்கள்லாம் எதை தர்மம்னு அனுஷ்டிச்சுட்டு வந்திருக்கிறார்களோ அதை பார்த்துட்டு தான், அதுல இருந்து நான் இப்போ டாக்குமெண்ட் பண்றேன், விதிவாக்கியங்களை டிரைவ் பண்றேன் என்று சொல்லும் பொழுது, விதிவாக்கியத்துக்கே சிஷ்டாச்சாரம் பிரமாணம் என்று ஆபஸ்தம்பரே காட்டிவிட்டார். ஆக சிஷ்டாச்சாரம் பிரமாணங்கிறதுக்கு இது இது சாஸ்திர பிரமாணம் அப்படின்னு சொல்றது. சுருக்கமா சொல்லிட்டு வரேன், சிஷ்டாச்சாரம் பிரமாணங்கிறதுக்கு பிரத்யக்ஷம் என்ன அப்படின்ன, நம்மாத்து குழந்தைகள், நம்மாத்து குழந்தைகள் இது செய் இது செய்யாதன்னு நம்ம சொன்னா அதை எவ்வளவு எடுத்துக்குமோ அதை காட்டிலும் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் செய்யும். நம்ம சந்தியாவந்தனம் பண்ணாம குழந்தைய பார்த்து சந்தியாவந்தனம் பண்ணுடா என்று சொல்லிட்டு இருந்தான்னா செய்யாது. நம்ம சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை செய்யணும் சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லாத படிக்க அதுவா செஞ்சுட்டு இருக்கும். நம்ம பண்றத பார்த்து அது செய்யும். நமக்கெல்லாம் பாகவத தர்மத்துல அப்படித்தானே அபிருச்சி வந்தது. சின்ன வயசுலயே நம்ம விளையாட்டெல்லாமே என்ன அப்படின்னு சுவாமி புறப்பாடு, அப்புறம் பகவானுக்கு பண்ற பூஜை, இதுதான் விளையாட்டே. கையில கடைச்ச ஒரு மூர்த்தியை வச்சுட்டு அதை அலங்காரம் பண்றது, இதெல்லாம் எங்கேன்னு வந்தது? கொரியால பிறந்திருந்தா வந்திருக்குமா? அப்பா அம்மா பண்றதை பார்த்து வருது. சிஷ்டாச்சாரம், சிஷ்டாச்சாரம் மூலமா தான் தர்மம். இதெல்லாம் பண்ணுன்னு அப்பா சொல்லலை, அம்மா சொல்லலை, இது மாதிரிலாம் விளையாடுடா, பேட்டை தூக்கி நலையாத, இது மாதிரிலாம் விளையாடு அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு ஊர்ல வளர்ந்தோம் அப்படின்னா இதுதான் வரும், இதுதான் வரும். அப்படிப்பட்ட பெரியோர்களுடைய குடும்பத்தில் வளர்ந்தோம் என்றால் அதுதான் வரும். தத்தர்மையே ஆத்மருச்சி பிரஜாயத்தே. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு, இதை செய்யு சொல்றவாளை விட அதை செஞ்சு காட்டுறவா நமக்கு சுலபமா தர்மத்தை புரிய வைக்கிறவாளா இருக்கா? கற்பாதி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. வேதம் இருக்கும்பொழுது ராமாயணம் வருவானே என்றால், வேதம் பொதுவாக சம்ஹித சந்நிர்தேசத்தினால தர்மத்தை காட்டுறது, பிராமணம் விதி வாக்கியத்தினால தர்மத்தை காட்டுறது. ஸ்ரீமத் ராமாயணம் என்கிறது ஒரு ஆதர்ச புருஷனை நமக்கு முன்னாடி நிறுத்துறதுனால தர்மத்தை காட்டுறது. ஸ்ரீ அண்ணா இங்க சொல்லுவா, மாத்ரு தேவோ பவே என்று வேதம் சொல்லும். தாயை தெய்வமாக காண், தாயை தெய்வமாக காண்பதற்கு என்ன அர்த்தம், அதுக்கு நம்ம ராமாயணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, ஏன் பெத்த அம்மா என்ன, இந்த அம்மா சபத்னி மாதா, இந்த சபத்னி மாதாவுக்கு ராமர் கொடுக்கிற கௌரவம், மாதரம் ரக்ஷகைகேயி மா ரோஷம் குருதாம் பிரதி என்று அம்மா
அம்மாவன்னா பாத்துக்கோப்பான்னு பரதனுக்கு உபதேசம் பண்ணி அனுப்புறார். எந்த அம்மா காட்டுக்கு துரத்தினாலும் அந்த அம்மா மேல அக்கறை. பிதேவோ பவே, அப்பா அப்பாவை தெய்வமா கான், அப்பாவுக்காக விஷம் கூட குடிப்பேன், அப்பாவுடைய பிரதிகையை காப்பாத்துறதுக்காக சமுத்திரத்துல கூட விழுவேங்கிறார். அப்போ ஓஹோ, அவரை பார்த்துட்டு இதுதான் தருமம். நன்னா இன்னும் உள்ளுக்குள்ள ஆணித்தரமா பதியும், ஆணித்தரமா பதியும். இதுதான் ஒரு ராட்சசம் கூட சொல்றான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மமே உருவெடுத்தவர் ராமர் என்று ஒரு ராட்சசம் வாயில வர அளவுக்கு ஒரு மாரீச்சம் வாயில சத்ருக்கள் புகழணும், சத்ருக்கள் புகழணும். அந்த அளவுக்கு இவருடைய ஆத்ம குணங்கள் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஆத்ம குணங்கள் உடைய ஒரு ஆதர்ச புருஷனை நமக்கு காட்டுறது மூலமா வேதத்தில் உள்ள அதே தர்மத்தை எடுத்து காட்டுறது ராமாயணம். பகவானுடைய பாணி மாறும் பொழுது பகவானுடைய பிரமாணத்தினுடைய பாணியும் மாறுறது. பகவானுடைய பாணி எது அப்படின்னு, தத்துவமா இருக்கார், தத்துவத்தை காட்டுறவரா இருக்கார், தத்துவத்தை விதிக்கிறவராகவும் இருக்கார். அப்படிங்கும் பொழுது வேதம் பிரமாணமா, அதே பகவான் அந்த தத்துவத்தை அனுஷ்டிச்சு காட்டுறார் என்று ஆகும்பொழுது, இந்த அனுஷ்டிச்சு காட்டுற பகவானை சொல்லணுமே என்பதற்காக அதே வேதம் ராமாயணமாக, அனுஷ்டிச்சு காட்டுற பகவானுக்கு பிரமாணமாக இந்த வேதமே ராமாயணமாக வருது என்று ரெண்டு சொன்னேன். வேதத்துல வருது தர்மம், பிரம்மம். தர்மத்தை பத்தி இப்பொழுது பார்த்தோம், அடுத்தது பிரம்மம். பிரம்மஞானம் வரணுங்கிறதுனாலையும் ராமாயணத்தை ஆசிரியக்கணும். அதுக்குதான் வேதம் இருக்கே, உபனிஷத்து இருக்கே என்று கேட்டால் இருக்கு. ராமாயணத்துல என்ன விசேஷம்? ராமாயணமும் பிரம்மத்தை சொல்றது. ராமாயணத்துல என்ன விசேஷம்? வேதங்கள் உபனிஷத்துகள் நிராகாரமான பிரம்மத்தை சொல்றது. அப்படியா? பிரம்மத்தினுடைய திருமேனியை பத்தி ஒண்ணுமே இல்லையான்னு வேதத்துல, உபனிஷத்துல இல்லையான்னு. கல்யாணத்தமம் ரூபம் உபனிஷத்து நிறைய இடத்துல பிரம்மத்தினுடைய திருமேனியை சொல்றது. பாரூபா பல இடங்கள்ல வருது. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது உபனிஷத்துகள்லயோ வேதத்திலேயோ அதிகமாக எந்த பிரம்மத்தை பத்தி வருதுங்கிறது தான் இங்க முக்கியம். அதாவது ரூபம் நிராகரிக்கப்படல, நிச்சயமா ரூபமே அவருக்கு முற்றிலும் கிடையாதுன்னு சொல்லல. சிறு சில இடங்கள்ல ரூபத்தை பத்தி சொல்லியிருந்தாலும் பிரதானமாக உபனிஷத்து என்கிறது நிராகார பிரம்மத்தை சொல்றதுக்காகத்தான் வந்தது. அதனாலதான் பகவானுடைய திருமேனியில ரொம்ப தீவிரமான காதல் கொண்ட பாஷ்யக்காரர்கள் கூட உபனிஷத்து அப்படின்னு வரும்பொழுது உபனிஷத்தினுடைய ஹிருதய சொல்லணுங்கிறதுக்காக தன்னை அடக்கிண்டு அந்த திருமேனிய பத்தியே பேசாம ஒரு பாஷ்யத்தை பண்ணிருக்கு. சங்கரர் தான் அப்படி பண்ணாருங்கிறது இல்லை, ராமானுஜர் கூட. ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர பாஷ்யம், பாஷ்யம் வந்து வேதாந்த பாஷ்யம் பாது பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தினுடைய விவட்சையை அனுசரிச்சுதான் செய்ய முடியும் பாஷ்யத்தை. அதனால பிரம்மசூத்திரத்துக்கு உள்ள புகுந்து ரொம்ப விஸ்தாரமா பாகவதத்தினுடைய வேணுகீதத்தை எடுத்து ஏதோ ஒரு இடத்துல திணிச்சு அர்த்தம் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனா பாகவதமே பிரம்மசூத்திரத்தோட அர்த்தம் தான், அர்த்தோயம் பிரம்மசூத்திரம். ஒவ்வொரு சூத்திரத்தையும் எடுத்து அந்த சூத்திரத்துக்கு பாகவத ஸ்லோகம் என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத ஆச்சரியமா காட்டியிருக்கா ஸ்ரீ அண்ணா பிரம்மசூத்திர விஷயமா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்காக சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிரம்மசூத்திரத்தினுடைய விவட்சா அப்படிங்கிறத பத்தி. அதுல பிரதான வேதாந்தம் பொதுவா உபனிஷத்தோ பிரம்மசூத்திரமோ ரெண்டுமே கீதா பாஷ்யத்துல பகவானுடைய திருமேனியை காட்டக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர், உபனிஷத்து வேதாந்தம் அல்லது பிரம்மசூத்திரம் என்று வரும்பொழுது நிராகார பிரம்மத்தையே சொல்லிட்டு போறார். சுயம் சாகார பிரம்மத்தின்றதுல அவ்வளவு தீவிரமான ஈடுபாடு இருந்த பொழுதுனும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பாஷ்யகாரருக்கு பிரம்மசூத்திரத்தோட ஹிருதயம் முக்கியமா இருக்கு, அதை டிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அப்படிங்கிறது தெரியறது. நிராகார பிரம்மத்தை தான் பிரதானமா சொல்றதுக்காக உபனிஷத்தோ பிரம்மசூத்திரமோ வந்திருக்கு. அதனால அதை அப்படி சொல்லிட்டு போறார்.
ராமாயணம் எதுக்கு வந்தது அப்படின்னா, ராமாயணமும் பாகவதமும் சாகார பிரம்மத்தை பிரதானமா சொல்றதுக்காக வந்தது. அதனாலதான் இங்க அழகாசி அண்ணா கனசியாமம் சத்வாம் நிரவதி குணம் வீட்சிய சகசா, கனசியாமம் சத்வாம் நீலமேக சியாமல மூர்த்தியா இருக்கக்கூடிய பிரம்மம், பிரம்மம் அநாமமாய் இருக்கு அரூபமாய் இருக்கு, பிரம்மம் நிராகாரமா இருக்கு என்கிற வரைக்கும் வேதமும் உபனிஷத்து அந்த பிரம்மத்தை நிராகாரமாவே சொல்லிட்டு வருது. அந்த பிரம்மம் பார்த்தது நம்ம பாணியை கொஞ்சம் மாத்திக்கலாம். என்னன்னு மாத்திக்கலாம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சாகாரம் ஆகலாமே, சாகாரம்னா ரூபத்தை கிரகிச்சுக்கலாம். அது எனக்கு திடீர்னு ரூபத்தை கிரகிச்சுக்கணும்னு தோன்றது, பக்தாவை சந்தோஷப்படுத்துறது, ஒரே காரணம் வேற எந்த காரணமும் இல்லைன்னா, அடாடா அதுதான் கிருபை, அதுதான் சௌலபியம். ரூபத்தை கிரகிச்சுக்கணும் அப்படின்னு நிராகாரத்துக்கு அவசியம் என்னென்ன, பிராரப்தத்தினாலையும் இல்லை, பூர்வஜன்ம பிராரப்தம் கர்மா இருக்கு, ஏதோ புண்ணியபாபங்கள்லாம் பண்ணியிருக்கு, அதுக்காக இந்த சரீர சங்காதம் ஏற்பட்டிருக்கு, அவசியம் இல்லை. அல்லது இந்த சரீரத்தை அது எடுத்துட்டு தான் விஷய போகங்களை அனுபவிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இந்த சரீரமே இல்லாத போனோம்னா பிசாச்சாவஸ்தை, அது மாதிரி பிரம்மத்தை ஒரு பிசாசுன்னு சொல்லாமோ அப்படின்னு முடியாது. பிசாச பார்த்தா பரிதாபமா இருக்கு, பேத்தட்டிக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்திரியங்கள் சரீரம், பிரதானமா சரீரம், நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் மாதிரி ஒரு கான்கிரீட்டான சரீரம் இல்லை, அதனால அனுபவிக்கணும்னு நினைக்கிறதா அனுபவிக்க முடியல. அது மாதிரி பிரம்மம் திண்டாடிட்டு இருந்தது, அதனால நிறைய விஷய போகங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்கா சரீரத்தை எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, பிரம்மத்துக்கு விஷய போகங்களை அனுபவிக்கணுங்கிற பட்சத்தில் சரீரம் தான் வேணுங்கிற அவசியமும் இல்லை, பிரம்மத்துக்கு விஷய போகங்களில் பற்றும் இல்லை. பசியதி அச்சுகு சசுருணோதி அகரணா என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த ரூபத்தை எடுத்துக்கிறது பிரம்மம் என்றால், ஒரே காரணம், எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறதுக்காக. அதுதான் சௌலபியம், அதுதான் காருண்யம். எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறது அப்படிங்கிறது பக்தால ஆனந்தப்படுத்துறதுக்காக தான் ஆரம்பிச்சேன், போறல எனக்கு. எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறது அப்படிங்கிறது ராவணன் மாறிச்சேன், முதலியவர்களை கூட ஆனந்தப்படுத்துற திருமேனி அது. அந்த திருமேனியை பார்த்துட்டு பிரியதர்சனான கூப்பிடுறான் வாலி, அது மாதிரியான திருமேனி அது. எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்கட்டும். நம்ம விபவமா வந்த காலத்துல என்னென்ன கண்டதுகள் என்ன பார்க்கறதோ எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்கட்டும் அப்படின்னு, ஏதோ ஒரு த்ரேதாயுகத்துல விபவமா வந்து இருந்துட்டு கிளம்பினார் அப்படிங்கிறதோட அதுவும் போறல பிரம்மத்துக்கு. அப்புறம் அர்ச்சையா வந்து அங்கங்க ஸ்ரீரங்கத்துல காஞ்சிபுரத்துல என்று வந்து இருந்து நம்மளோட இருந்துட்டு இப்படி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருக்காரு, அதுவும் போறல. ஏன் அப்படின்னா, கர்ப்ப கிரகத்திலேயே தான் இருக்கும், யாராவது வந்து சேவிச்சாதான் உண்டுங்கிறதுனால புறப்பாடுங்கிற பேர்ல தெருத்தெருவா அலைஞ்சு எல்லாரையும் கண்டு அவாவால கட்டாட்சிச்சு, தெருவில் இருக்கக்கூடிய நாயை உட்பட கட்டாட்சிச்சு, அந்த நாயையும் தன்னை தரிசிக்கும்படியாக செஞ்சு, எல்லாமே கிருபை தான். இப்படி பகவான் கிருபையினால நிராகாரனான பகவான் சாகாரனாக பூலோகத்துக்கு வரும்பொழுது, நிராகாரனான பகவானை பத்தியே பேசக்கூடிய வேதமானது என்ன பண்றது அப்படின்னா, சாகாரமான இந்த பிரம்மத்தை பத்தியும் பேசணுங்கிறதுக்காக ராமாயணமாக வந்தது என்று அருமையான ஸ்லோகம் அது. ஒரு சுவாரஸ்யம் இருக்க, இந்த சுவாரஸ்யத்தையும் சொல்லிவிடணும். நிராகாரமான பிரம்மத்தையே வேதம் பேசிட்டு இருந்தது, படாலும் அந்த பிரம்மம் சாகாரமாயிடுத்து, கிருபை ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டதுனால. சாகாரமாயிட்ட பிரம்மத்தை பார்த்த உடனே வேத ராமாயணம் ஆச்சுன்னு சொல்லி முடிச்சிடப்படாதோ? இந்த ராமாயணத்துக்கு ஒரு சிறப்பு காட்டணுங்கிறதுக்காக சொல்றார், சாகாரமான பிரம்மத்தை பார்த்த உடனே வேதம் வெட்கம் அடைஞ்சது.
த்ரபாம் லப்த்வா. அடுத்த வார்த்தை பார்த்தீங்க, ஹந்தே. ஹந்தே அப்படின்னு என்னென்ன பல அர்த்தங்கள். வேதம் வெட்கமடைஞ்சது அப்படின்ன உடனே ஆச்சரியம் இல்லட்ட ரசிக்கிறார். ஹந்த, ஐயோ ஹந்தன்னா அந்தோன்னு அர்த்தம். ஹந்த தான் தமிழ்ல அந்தோ. ஹேல ஆயிடும். ஹந்தங்கிறது அந்தோ. அந்தோ ஐயோ, கியா பாத்தை, கியா பாத்தைன்னு சொல்றதுக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கு இந்த ரூபம். த்ரபாம் லப்த்வா ஹந்த பிரதித சரித ஸ்ரீ ரகுபதே. வெட்கமடைஞ்சதுன்னு சொல்லுவானே, வெட்கமடைகிறதுக்கு வெட்கமடைஞ்சதுங்கிறது என்ன, என்ன இண்டிகேட் பண்றதுன்னா நிருபாதிக்கத்தை காட்டிலும் சோபாதிக்கம் சிறந்ததுங்கிறத இண்டிகேட் பண்றது. ரெண்டுமே பிரம்மந்தான். இதுல இது ஒசத்தி இது தாழ்த்தி அப்படின்னு பேசுறது முட்டாள்தனம். அப்படிதான் மத்துவாச்சாரியால் சொல்லுவார். பிரம்மத்திரத்துல பாகம் பார்க்கக்கூடாது. மூலமோ அவதாரமோ அல்லது சர்வத்திர இருக்கக்கூடிய பிரம்மமோ, இதுல வந்து இதுல ஒசத்தி எது, இதுல எது தாழ்த்தி அப்படின்னு பார்க்கறது அபச்சாரமாக கூட போயிடும். அப்படிங்கும் பொழுது ஒன்னுத்த ஒசத்தி ஒன்னுத்த தாழ்த்தின்னு கற்பிப்பானே அப்படின்னு, ஒசத்தி தாழ்த்தி கற்பிக்கிறதுக்காக இது இல்லை. வெட்கமடைஞ்சது என்கின்ற வார்த்தை, இது வந்து ரசோக்தி. ரசோக்தி எவாவாளுக்கு எது எதுல அபிருச்சியோ அது அத வசத்தின்னு சொல்லிப்பாங்க. நிர்பாதிக நிராகார பிரம்மம், நிராகார பிரம்மத்துல ரொம்ப ஈடுபாடு உடையவா, நிராகார பிரம்மத்தை வசத்தின்னு சொல்லிக்கிறதுக்கான உரிமை உடையவா. நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு, பக்தாளா போயிட்டதுனால ஆசிரிதாளா போயிட்டதுனால நமக்கு அந்த ரூபம் வேண்டிருக்கு. எல்லா இடத்துலையும் ராமர் இருக்கார் என்று சொன்ன போறல, ஓ அந்தரியாமியும் அவர்தாண்டா இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் போறல. ராமம் புரஸ்தாது ஸ்திதமாச்ச சக்ஷே என்று கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்க வேண்டியிருக்கு. அப்பதான் என்ன, அப்பதான் அந்த ராமரோட நம்ம விளையாட வேண்டியிருக்கு, நிரப்ப நிரக்க அவரை அனுபவிக்க வேண்டியிருக்கு. கணசியாமம் சத்வாம் நிரவதி குணம் வீட்சிய சகசா, அவருடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறதுனால, அப்போ அந்த ஒரு ராசிக்கியம் நமக்கு இருக்கிறதுனால, இந்த ஒரு ரசத்துல திளைச்சவாளா நம்ம இருக்கிறதுனால, நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய தியானம் எல்லாமே இந்த ஒரு சாகார பிரம்மத்து நடத்துறதான், இந்த ராமச்சந்திர பிரபு நடத்துறதான் என்னும் பொழுது இந்த ராம பிரம்மத்தை தான் நம்ம கொண்டாடிப்போம். அது மாதிரியா கொண்டாடுகிறார் இங்க கவி. த்ரபாம் லப்த்வா, வேதம் வெட்கமடைஞ்சது என்கின்ற வார்த்தையினால. அதனால அந்த நிராகார பிரம்மத்தை கண்டிச்சதா ஆயிடாது, அது தாழ்வுன்னு சொன்னதா ஆயிடாது. த்ரபாம் லப்த்வா ஹந்த பிரதித சரித ஸ்ரீ ரகுபதே. நிரவதி குணம், நெடுல ஒரு இடத்துல டங் ஸ்லிப்ல ஒரு வார்த்தை அடி எனக்கு வந்துருத்து. சாகார பிரம்மம் நிராகார பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சாகார பிரம்மம்னு சொல்ற இடத்துல சோபாதிக பிரம்மம்னு ஆரம்பிச்சுட்டு பட்டுன்னு கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். கண்ட்ரோல் பண்ணிட்டு சாகார பிரம்மம்னு சொன்னேன், அதை திருத்திட்டேன். என்ன சாகார பிரம்மங்கிறதுனால சோபாதிக பிரம்மம்னு ஆயிடாது. சாகார பிரம்மமும் நிருபாதிக பிரம்மம் தான், நிராகார பிரம்மமும் நிருபாதிக பிரம்மம் தான், ரெண்டுமே நிருபாதிக பிரம்மம் தான். நிருபாதிகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், உபாதி இல்லாத இருக்கிறதுன்னு அர்த்தம். கோதண்ட பாணியா வந்துட்டாருங்கிறதுனால உபாதிக்குள்ள கட்டுப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. கோதண்ட பாணியா வந்தவரும் உபாதி இல்லாதவர் தான், என்னைக்குமே அந்த உபாதி அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. சாகாரமா இருக்கட்டும் நிராகாரமா இருக்கட்டும்,
இவர் வந்து உபாதிக்கு அப்பால் பட்டவர். எந்த உபாதியும் இவரை கட்டுப்படுத்த முடியாது. அவரே தான் இவர், அவரே தான் அந்த அகண்ட பரிபூர்ணமான பிரம்மமே தான் இவர். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு, அனாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் அப்பிரமேயமாய் கூட்டஸ்தமாய் என்று வேதம் அந்த பிரம்மத்தை சொல்லிண்டே போகும் பொழுது திடீர்னு இப்படி பூலோகத்தை பார்த்துதான் வேதம் பார்த்தான்னா, இவர் கட்டி கட்டித வல்கலம் கணலச ஜட்டாமண்டலம் கரத்தசர கர்முகம் அப்படின்னு நிற்கிற இந்த பிரம்மத்தை பார்த்து ஆடாடாடாடா அந்த நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோமே, அந்த பிரம்மம் இப்படி வந்து கொடுத்தே என்று அந்த பாணியை பார்த்துட்டு, அது பிரம்மத்தோட பாணியை பார்த்துட்டு வேதமும் ராமாயணமாக வந்தது. ரொம்ப அழ வேதமும் ராமாயணமாக வந்தது. இன்னொரு விஷயம் தோன்றது, இந்த சோபாதிக பிரம்மம் இருக்கே சாகார பிரம்மம், இந்த சாகார பிரம்மம் இருக்கே இது நிராகார பிரம்மத்தை விட வசத்தி அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு ஆஸ்பெக்ட் கொண்டு வரேன். ஒன்று ரசோக்தின்னு சொன்னேன், நம்ம ஈடுபாடு அங்கதான் ஜாஸ்திங்கிறதுனாலன்னு சொன்னேன். ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வரேன், என்னென்ன இங்கதான் சௌலபியம் ஜாஸ்திங்கிறதுனாலையும் வேற ஒன்றும் இல்லை. சித்தாந்தமா சொல்லு, சாகார பிரம்மம் நிராகார பிரம்மத்தை விட வசத்தி அப்படிங்கறத ரொம்ப லிட்ரலா சொல்லல. அப்படியே நிராகார பிரம்மம்னா தாழ்த்தி மட்டம், சாகார பிரம்மம் தான் வசத்தி அப்படின்னு ஒரே தெரிய அடிச்செல்லாம் பேசல. சாகார பிரம்மத்துல நமக்கு ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும், சாகார பிரம்மத்துக்கு காருண்யமும் சௌலபியமும் அதிகமா இருக்கிறதுனாலேயும் சாகார பிரம்மத்தை கொண்டாடிட்டு போறோம். அவ்வளோ அதான் அழகா இங்க த்ரபாந்தத்வாஹந்த பிரதிதரித ஸ்ரீ ரகுபதே என்று கொண்டு வரார். சாகார பிரம்மமும் நிருபாதிகம் தான்ங்கிறத காட்டுறதுக்காக இங்க ஒரு வார்த்தை என்னென்ன, நிரவதி குணம் நிராகாரம் தத்துவம் பரமிதிவதன் ஏவ நிகமஹா கணசியாமம் சத்வாம். கணசியாமங்கிற வார்த்தை முதல்ல விழுந்தது, முதல்ல நிராகாரங்கிற வார்த்தை, நிராகாரமான பிரம்மம் கணசியாமல மூர்த்தியா வந்துடுத்து. உடனே படிக்கிறவாளுக்கு தோணும், அப்போ சோபாதிகமாயிடுத்துன்னு தோணிட்டோம். அது மனசுல வரக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த வார்த்தை போடுறார், இதுவும் நிருபாதிகம் தான்டா. நிரவதி குணம் வீட்சிய சகசா, நிரவதி குணம் அப்படிங்கிறது எண்ணிலடங்காத கல்யாண குணங்கள், எண்ணிலடங்காத கல்யாண குணங்களை உடையது இது. அவ்வளவு வசதியாக்கும் அத்தனை கல்யாண குணங்களையும் ஒரு மாரீச்சம் கூட பார்த்து உருகும்படியாக அந்த நித்திய கல்யாண குணங்கள் அமைஞ்சிருக்கு. நிரவதி குணம் வீட்ச சகசா, இப்பேற்பட்ட இந்த கல்யாண குணங்கள்ல முழுகினவனுக்கு அவனுக்கு அந்நியத்து தெரியாது. அந்நியத்து தெரியாதுன்னா வேற போகங்கள் தெரியாதுங்கிறது ஒரு பக்கம், பரமார்த்தைகி அலம்சனஹா, வேற ஒண்ணு கூட இவனுக்கு பரமார்த்த லாபம் கூட வேணாம்னு இருப்பான். ஆஞ்சநேய சுவாமி இருக்கிற மாதிரி திரபாம் லப்துவாகந்த பிரதித சரித ஸ்ரீ ரகுபதே ஸ்வயம் ஹாவிர் பூதா. இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகனீயர்கள் அழுந்த அனுபவத்தில் இருக்கிறவா, அவளை ஆசிரியச்சு அவகிட்ட கதை கேட்காதவா, குழப்பிப்பா, அது மாதிரி குழப்பின்னு இருக்கிறவாள் நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, நிராகாரங்கிறது வேற சாகாரங்கிறது வேற, ரெண்டுமே வந்து ரொம்ப ஆப்போசிட்டு. சந்த் கபீர் இருக்காரே, அவர் வந்து நிராகார பிரம்மனிஷ்டர், நிராகாரத்தை பத்தி நிறைய பாடுவார், நிறைய ராமநாமம் தான், ராம் 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 தான் வரும் இந்த கீர்த்தனை முழுக்க, நிறைய ராமர் தான் வரும். சின்ன வயசுல ஹிந்தி கிளாஸ் உண்டு எங்களுக்கு, அந்த காலத்துல ஹிந்தியில படிக்கும்பொழுது அந்த ஹிந்தி புஸ்தகத்திலேயே போட்டிருக்கோம், கபீரோட லெசன்ஸ் எல்லாம் வரும் கபீரை பத்தி,
கபீரோட கவிதைகள்லாம் வரும், அந்த புஸ்தகத்திலே போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான் அப்படின்னா, கபீர் வந்து நிராகார பிரம்மனிஷ்டர், கபீர் சொல்லக்கூடிய ராம் வந்து இந்த கோதண்டபாணி கிடையாது. நிராகார பிரம்மனிஷ்டர்ங்கிறது சத்தியம். அவர் சொல்ற ராமர் இந்த கோதண்டபாணி கிடையாது அப்படின்னு குழப்பிப்பா. ஏன் குழப்பிப்பா அப்படின்னா, ஒரு அனுபவம் உடையவாளிடத்துல சிரவணம் பண்ணாதவா, ஆழ்ந்த அனுபவத்தில் இருக்கிறவாளுக்கு இது சரளமான விஷயம். எதுன்னா, உபனிஷத்துல எந்த ஒரு பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கோ, அநாமமாய் அசித்தியமாய் அரூபமாய் கூட்டஸ்தமாய், அந்த பிரம்மமே தான் கோதண்டபாணியா வந்தது. ஏதது உத்தரம் அவ்யக்தம் அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் தேவானாம் ஹிருதயம் சௌமிய குஹ்யம் ராமஹா பரந்தபஹா என்று வால்மீகியே காட்டி கொடுக்கிறாரு. அதை நம்ம என்னதுக்கு குழப்பிக்கணும்? அதே தான் பாது, அதே பிரம்மந்தான் இது அப்படிங்கிறத காட்டி கொடுக்கிறார். அப்ப என்ன அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் பேதம் இல்லை. கணசியாமல மூர்த்தியா வந்து நிற்கக்கூடிய இந்த பிரம்மத்தை நம்ம, இந்த ராம பிரம்மத்தை, இந்த கோதண்டபாணி நம்ம பார்க்கும் பொழுதே கூட, இவர் ஏதோ ஒரு சாதாரண மனுஷர் இல்லை. இவர் ஏதோ நம்ம ஒரு எழுத்தாத்து மாமாவை பார்க்குறோமே, அது மாதிரி ஒரு மாமா இல்லை. இவர் அலாதி. இவர் யாரு அப்படின்னா, அந்த அகண்ட பரிபூர்ணமான பிரம்மம் இருக்கே, அந்த ஒரு சைத்தன்ய கணம் இருக்கே, அதுதான் இது என்ற ஒரு திருஷ்டியிலேயே அவரை பார்க்கறது அப்படிங்கிறது வசதி. இதுக்கு தான் மகாத்மிய ஞானபூர்வீகமான பக்தி என்று பெயர். ஆத்மேத்தியவத்து உபகச்சந்தி கிராகயந்தி சேன்னு இதை தான் சூத்திரக்காரர் சொன்னார். கடவுளை எழுதாத்து மாமா மாதிரி புரிஞ்சுக்காம, கடவுளை வந்து ஆத்மானு பார்க்கறது ரொம்ப வசதியான விஷயம். சாந்தபாவங்கிறாளே பக்தி ரசத்துல, கடவுளை ஆத்மானு பார்க்கறது ரொம்ப வசதியான விஷயம். ராமரை பார்க்கும் பொழுது ஏதோ இது ஒரு ஒரு ராமருடைய திருமேனியை பார்த்து, இது ஒரு ஜட சரீரம், இந்த ஜட சங்காதத்துல ஏதோ ஒண்ணு இப்படி அலைஞ்சின்னு இருக்கு, ஒரு எழுத்தாத்து மாமா மாதிரி ஒத்தறிவர் என்கின்ற திருஷ்டியில பார்த்தாலே பெரிய பாக்கியம். அது ஒண்ணு கண்டிக்கல, அப்படி பார்த்தாலே பெரிய பாக்கியம். அதுலயும் ஞான திருஷ்டியும் கிடைச்சு குத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த வானரிக்கு கிடைச்ச மாதிரி. அப்புறம் என்னென்ன, மனுஷ தேகாபிதயம் விகாய திவ்யேன தேகாபிதயன யுக்தா என்று தார சொன்னாலே, அது மாதிரியா நமக்கு அந்த பிரபுவை பார்க்கணும்னு இப்பேற்பட்ட பாக்கியம், இப்பேற்பட்ட பாக்கியம். அது மாதிரியா அவரை பார்த்து அவருடைய குணங்களை அனுபவிச்சு அவருடைய சரித்திரத்தை நாம் கேட்போமாக. நாளைய தினத்திலிருந்து இந்த சரித்திரம் ஆரம்பம். ராம கதைய அழகா ஸ்தோத்திரபூர்வமா சொல்லி வருவா, அதுக்கு நடுவுலேயே நிறைய விசாரங்கள்லாம் வரும். நாளைய தினத்திலிருந்து அதை பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.